வணக்கண்ணே, உங்களோட பேர் என்ன, என்ன ஊர்ல இருந்து வரீங்க? என் பேர் அருண், தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் பக்கம் ஒரு கிராமம் குறும்பலாப்பேரின் அந்த ஊர்ல இருந்து வரேன். தென்காசி மாவட்டத்துல இருந்து? எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க? ரெண்டு வருஷமா வந்துட்டு. ரெண்டு வருஷமா வரீங்க. இப்ப என்னென்ன விற்கிறதுக்கு வந்திருக்கீங்க? என்னன்னா இப்ப எந்த மாடுகள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கீங்க? எத்தனை மாடுகள் விற்கிறதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல, நான் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. இப்ப இந்த மாடுலாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. இந்த மாடு இப்ப நம்ம வாங்கலாம். இது பல் சேர்ந்த மாடுனே, மூணாவது பேர் வைக்க போறது. மூணாவது பேர் இப்ப சனியா இருக்குங்களா? சனியா எல்லோடு மாடு. இப்போ எத்தனை, எவ்வளவு லிட்டர் பால் கறக்கும் இந்த மாடு? ஒரு தோராயமா குறைந்த ஒரு 18 லிட்டர் கறக்கும்ண்ணே. ஒரு நாளைக்குங்களா? ஆமாண்ணே. அப்புறம் ஒரு வேலைக்கு 9 லிட்டர் 9 லிட்டர் கறக்கும்ங்களா? இது பார்க்க ரொம்ப குள்ளமா இருக்குது இந்த மாடு. இல்லைண்ணே, இது ஒரு ஜாதி. இதோட வாட்டமே வாட்டமே அப்படிதான் குள்ள மாடு. ஆனால் பால் நல்லா கறவா, பால் நல்லா கறவா இருக்கும். இப்போ வந்து சென மாடு எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணி வாங்கினீங்க? சென மாடு நம்ம பார்த்தாலே தெரியும்ண்ணே, அனுபவம் தான். அனுபவம் தான். அனுபவம் வாங்கிட்டு பல்லுலாம் பார்த்துருக்கீங்களா? பல்லாம் பார்த்தாச்சுண்ணே. இப்போ எவ்வளோக்கு நான் வாங்கினீங்க இந்த மாடு? 45,500 வாங்கியிருக்கேண்ணே. 45,500 அது குறைச்சி எதுவும் கொடுக்கல. அவர் எவ்வளோ சொன்னார் வியாபாரி? அவங்க 54 சொன்னாங்கண்ணே. 54 சொன்னாங்க. பரவாயில்ல, 9 லிட்டர் கறக்கிறது, 3-4 இருக்குனாக்கே பரவாயில்ல. இப்போ எத்தனை வீத்து வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம்? நம்ம இந்த மாடு ஒரு இன்னொரு 3-4 வீத்து வச்சுக்கலாம். நாங்கள் 3-4 வீத்து வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஈத்து போட போட இது அடுத்த கண்ணு போட போட பால் ஏதாவது குறையுங்களா? ஆனால் போன இதில் அந்த மாடு 18 லிட்டர் கறந்து, நாங்கள் இந்த இதில் ஒரு 20 கறக்கும் தவிர குறையாது. இன்னும் 2 ஈத்து கறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன குறையும். சரிங்க. அடுத்து இந்த மாடு பாருங்க, இந்த மாடு வந்து எத்தனை பல்லுண்ணே? இது இது 6 பல்லுண்ணே. 6 பல்லு மாடு. ஆமாம். இப்போ சனியா இருக்குங்களா? இல்லை சனா தானே. சனா தான். எத்தனை மாதத்துக்கு சனாண்ணே? இன்னும் ஒரு 4-5 நாளில் கண்ணு போடுண்ணே. 4-5 நாளில் கண்ணு போடுங்களா? இது எவ்வளோண்ணே சொன்னாங்க? 55,000 சொன்னாங்கண்ணே. நீங்கள் எவ்வளோ உடச்சி வாங்கினீங்க? 43,000 வாங்கியிருக்கு. 43,000 வாங்கியிருக்கு. இன்னும் குறைஞ்சி ஒரு 8,000 கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே, ஆமாண்ணே. அடுத்து இந்த மாடுனே, இது என்ன மாடுண்ணே? கொம்பு காணும். இது சாஹிவால் கிராஸ் மாடுண்ணே. சாஹிவால் கிராஸ். ஆ, ஃபுல்லாக கருப்பாக இருக்கு. ஆமாம். இப்போ வந்து இது சென மாடுங்களா? ஆ, சென மாடு தானே. இது எத்தனை மாதத்துக்கு சனாண்ணே? இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு போடுண்ணே. இது ஒரு வாரத்தில் கண்ணு? ஆமாம், ஆமாம். மடி பார்த்தா அந்த அளவுக்கு இன்னும் அதிகம் இறங்கலை. இல்லைண்ணே, மாடு 2 நாளில் பை வச்சிரும். ஒரு 2 நாளில் இறங்குறோம். இது எவ்வளோண்ணே சொன்னாங்க? ஏன்னா இது 54 சொன்னாங்க. 54 சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ வாங்க? நான் 43 வாங்கி. 43 வாங்கி. எத்தனை பல்லுண்ணே சொன்னீங்க? பல் சேர்ந்துட்டுண்ணே. பல் சேர்ந்துருச்சு. ஏன்னா ஒரு 4-4 தீத்தா இருக்கும். இல்லை இல்லை, இப்போ இன போகிறது 3வது இது. இது பிறக்க போகிறது 3வது இது. அந்த மாட்டுனே பார்க்க நல்லா கொஞ்சம் இலங்க மாடாக இருக்குது. அது எத்தனை பல்லு? 6 பல்லுண்ணே. 2வது இது ஈன போகிறது. 6 பல்லு. அப்புறம் 2வது இது. 2வது இது. அது எத்தனை லிட்டர் பால் கறக்கும் ஒரு தோராயமாக? தோராயமாக ஒரு 14 லிட்டர் கறக்கும்ண்ணே. ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு. அப்புறம் ஒரு வேலைக்கு வந்து 7 லிட்டர் கறக்கும். அந்த சுழி சுத்தம் அதெல்லாம்? ஆ, அதெல்லாம் சுத்தம்ண்ணே. அந்த மாடு எவ்வளோண்ணே சொன்னாங்க? அந்த மாடு 52 சொன்னாங்க. 52. ஆமாம். நீங்கள் எவ்வளோ உடச்சி வாங்கினீங்க? நாங்கள் 41 வாங்கியிருக்கோண்ணே. 41 கிட்டத்தட்ட 9,000 கிட்ட கம்மி பண்ணியிருக்கேன். ஆமாம். இப்போ 41,000 வாங்கியிருக்கு. அவருக்கு சிந்தி 1,000 கொடுத்துருக்கு. நாப்பத்தி ரெண்டாயிரரூவா ஆச்சு. எங்களுக்கு 3,000 வண்டி கூலி. 45,000 ஆயிரம் வண்டி வேலையே எல்லாம் சேர்த்து 45,000 அங்கே போயிருக்கே வந்துடும் இல்லைங்க? ஆமாம், 45,000 ஆயிரம் அங்கே போய். இந்த சந்தையில் எப்படிண்ணே இருக்குது மாட்டு விலை? நல்லா இருக்கு. இந்த சந்தையில் நல்லா இருக்குண்ணே. இங்கே வந்து வியாபாரி அதிகம் வருதா இல்லை விவசாயிங்க அதிகம் வராங்களா? வியாபாரிகள் தானே அதிகம். வியாபாரிகள் அதிகமாக வராங்க. எந்தெந்த ஊரில் இருந்தான வியாபாரிகள்? எல்லா பக்கம், நாமக்கல், திருச்செங்கோடு, சேலம், எல்லா பக்கம் இருந்து வராங்க. இப்போ உங்ககிட்ட மாடு யாராவது கிட்ட வாங்கி தருவீங்களா? வாங்கி கொடுப்போண்ணே. எத்தனை மாடுகள் வரையும் வாங்கி தர முடியும் உங்களால்? ஆனால் இங்கே சந்தையில் வாங்கி கொடுக்க முடியாது. சந்தையில் எங்களுக்கு தான் வாங்க முடியும். வெளியில இருந்து ஊருக்கு? நம்ம ஊருக்கு வந்தால் வாங்கி கொடுக்கலாம். சரி, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே. வணக்கம். உங்களோட பேர் என்ன, நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க? தம்பி, நான் பேர் செல்வம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றிய வேளம்பட்டி கிராமம். கிருஷ்ணகிரியிலேருந்து வரீங்க? ஆமாம். எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வரீங்க? ஒரு 20 வருஷமா வரும். 20 வருஷமா வரீங்க. அப்போ நீண்ட அனுபவம் இருக்கும், சந்தேகமே இல்லை. ஆமாம் தம்பி. இப்போ எந்தெந்த சந்தைக்கெல்லாம் நீங்கள் போவீங்க? ஊத்தங்கரை போவோம்பா. ஊத்தங்கரை, காரிமங்கலம் போவோம், மோர்பாளையம், மோர்பாளையம் நாளைக்கு 4-5 சந்தை போவோம். இது ஈரோடு. எல்லா சந்தைக்கும் போயிட்டு வந்துருவீங்க? ஆமா, போயிட்டு வந்துருவேன். சரிங்க. ஆனா இப்போ வந்து உங்க வீட்டுக்கு ஒரு மாடு வாங்குறீங்கண்ணே. சரி, அது எப்படி எல்லாம் பார்த்து வாங்கிங்க? என்னென்ன அம்சம்லாம் இருக்குன்னு ஒரு மாட்டை காட்டி சார் எங்களுக்கு விளக்கிறீங்கண்ணே. ஓஹோ, அந்த மாதிரி வீட்டுக்கு? நாங்கள் வியாபாரிக்கண்ணே. இல்லை, வியாபாரி தான். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்குவீங்க? சொந்தமாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சா? அப்படி நினச்சா நீங்கள் என்னென்னலாம் ஒரு மாட்டுக்கு அம்சம்லாம் இருக்கணும், என்னென்ன குறைலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து வாங்கினு அந்த மாட்டை காமிச்சு சொல்லிடுங்க. இல்லை கண்ணா, நான் வாயிலே சொல்லிடுறேன். சரி, அப்போ தான் கரெக்டாக புரியும். ஆ, அதாவது போடியாக இருக்கணும், கருப்பு எல்லாம் பேட்சாக இருக்கணும், பல்லு 2 பல்லாக இருக்கணும், தரமான கண், அது கண்ணுக்குட்டிலேயே ஒரு 30-35-40 ரூபாய்க்கு வாங்கணும். இப்போ அது ஒரு 70 ரூபா ரேஞ்சுக்கு போகும். அது ஒரு 20-22 லிட்டர் கிடைக்கும். அந்த மாதிரி, அதாவது உயர்ந்த ஜாதியாக நல்லா தரமாக பார்த்து வாங்கினோம்னா தலைச்சனுக்கே ஒரு 20 லிட்டர் கிடைக்கும். 20-22 கிடைக்கும். அந்த பால் நல்லா கறக்கிற மாடுகளை? ஆமாம், நான் பால் கறக்கும். இப்போ அந்த மடிகள் எப்படி நான் பார்த்து வாங்குறது? மடி சேப்பு வந்து மின்னும் பின்ன ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கணும், மின்ன பின்ன இருக்கக்கூடாது. அந்த லவுண்ட் சேப்பாக அப்படி ஒரு அமைப்பாக இருந்தால்
அது பால் நல்லபடி கொடுக்கும். இப்போ இந்த சோதனை பண்ணி எப்படிங்க வாங்குறது? மடி வந்து ஏதாவது குறை இருக்கா? குறை இருக்கனா அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். பார்த்து தெரிஞ்சிக்கலாம். மேலே சுழி இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிக்கலாம். வேற மாடல் ஏதாவது உச்சம் சார் இருக்குதா? அது அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. விலை கம்மியாக கேட்பான் அவ்வளோதான். சுழி இருந்தால் விலை கம்மியாக கேட்பான். அவர் 2000 கம்மியாக ஒரு 40 ரூபா விற்கிதுன்னா ஒரு மாடு 2 ரூபா கம்மியாக வாங்கலாம். பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்கு? எந்த பாதிப்பு இல்லை. ஒரு மனுஷனுக்கு எப்படி இயல்பாக வந்து ஒரு உச்சம் இருந்தால் அது ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? அவனை கெட்டவனா நம்ம நினைக்கூடாது இல்லையா? அவனும் நல்லவன் தான், அவன் உச்சமாக பிறந்துட்டான் அவ்வளோதான். அது மாதிரி தான் மாட்டேன் நினச்சிக்கணும். நாங்கள் சரிங்க, ஒரு அன்பாக அதோட பழகிறது தான் நல்லது. இந்த மற்ற சந்தையில் நிறைய சந்தைகள் நீங்கள் போயிட்டு வருவீங்க. சரிங்க, மற்ற சந்தைகளுக்கும் இந்த சந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈரோடு வந்து ஒரு மிகப்பெரிய நாணயமான சந்தை தம்பி, அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்ற சந்தை காட்டலையும் மற்ற சந்தையை வந்து நாம் கால்பர் பண்ணி பார்க்கும்போது ஈரோட்டில் வந்து ஒரு கண்ணியமாக அந்த பொய் சூதுவாது ஒரு திருடு இதெல்லாம் எதுக்கு இருக்கிறதில்ல. ஓரளவுக்கு மற்ற சந்தையை காட்டிலும் இங்கே ஒரு மற்ற சந்தையில் ஒரு 70% போய் பேசுகிறான்னா இங்கே ஒரு 10% வியாபாரத்துக்காக தான் போய் பேசுகிறனாலே மாடலில் இருக்கிற உண்மையை அப்படியே சொல்லித்தராங்க. அப்படியே சொல்லி தான் அதை நம்ம இந்த சந்தையை வந்து எப்பவும் மறக்க முடியாத சந்தை தான். சரிங்க, ஆனால் இப்போ என்னென்ன மாட்டுறாங்கன்னா இங்கே வந்து விற்பனைக்கு வருது. இங்கே வந்து A to Z, அதாவது ஒரு சாதாரண நாட்டு மாட்டில் இருந்து ஒரு அதாவது ஒரு 15,000 இருந்து ஒரு 110,000 வரைக்கும் மாடு வருது. மாடு வருது, மாடு வருது, எல்லா ஜாதியும் வருது. சிந்தி, எச்சப்பு, அதாவது சிந்தி பிரீடு, காங்கியம், எல்லா மாடும் இங்கே வருது. மாடுகள் வந்து எண்ணிக்கை வந்து குறைவே இல்லை கிடையாது. ஆமாம் ஆமாம், இங்கே குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 வரலாம். ஒரு 10,000 வரலாம். இந்த சந்தை வந்து வார சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. வார சந்தை, ஆமாம். என்னென்ன ஊரில் இருந்தாலும் அதிக அளவு இங்கே வியாபாரிகள் வராங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாகவே, அதான் அதர் ஸ்டேட்லேருந்து கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, இப்படி பல மாநிலத்திலலாம் வர, மகாராஷ்டிரா எல்லாமே, ஆந்திராவிலேருந்து வரோம், எல்லா மாநிலத்துலேருந்து வராங்க. இப்போ நீங்கள் ஏதாவது மாடு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்க, நீங்கள் வாங்கி தர முடியுமா? உங்களால் வாங்கி தரலாம். இப்போ எத்தனை மாடுகள் வரைக்கும் உங்களால் வாங்கி தர முடியும்? இல்லை, மாட்டுக்கு வந்து நிர்ணயம் கிடையாதுப்பா. எவ்வளோ மாடு வேணாலும் வாங்கி தரலாம். நாங்களே மாடு வாங்கிட்டு போய் அங்கே சேல்ஸ் பண்ணுறோம். ஈரோட்டில் வாங்கிட்டு போயிட்டு அங்கே வந்து வீட்டாண்டே வச்சு வாரம் 10 வீட்டாண்டே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ டெலிவரி நீங்களாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி? நாங்கள் தான், நாங்கள் தான் எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுப்போம்னு சொல்ல வரேன். டெலிவரி நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். இங்கே வாரம் 10 வாங்குவோம், கிடைச்சா 15 வாங்குவோம். கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கம்மியாக ஒரு 7 வாங்குவோம். வாங்கிட்டு போயிட்டு வீட்டாண்டா அடுத்த வாரம் மறுபடியும் புதன்கிழமை வரலையோ அந்த மாட்டை சேல்ஸ் பண்ணிடுவோம். அந்த குடுதனக்காரர், அதாவது இப்போ இருப்புக்காரர், வளர்ப்புக்காரர் வந்து என்கிட்ட வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அது அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து மறுபடியும் வாங்கிட்டு போய் கொடுப்போம். ஆனால் இந்த மற்ற சந்தைக்கு இந்த சந்தைக்கு வந்து விலைவாசி எப்படின்னு? விலைவாசி மற்ற சந்தைக்கு இது பரவாயில்லப்பா, பரவாயில்ல, குறைவாக இருக்கும். அதனால தான் இங்கே வாங்கிட்டு போய் மற்ற சந்தையில் விற்கக்கூடிய ஒரு சூழல் வருது. ரெண்டாவது ஓரளவுக்கு உண்மையான சந்தை, அந்த நிர்வாகம் நல்லா செய்கிறாங்க இல்லையா? அதாவது வேறு ஏதாவது ஒரு கெட்ட அதுக்கு ஒரு தவறான மாடு கொடுத்துறான்னு வச்சுக்க, மற்ற சந்தையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவன் என்னன்னு எதுவும் கண்டுக்க மாட்டான். இங்கே ஒரு தவறான மாடு கொடுத்தனா அந்த மாட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மாட்டில் ஊனம் வருது, அதாவது ஏதாவது ஒரு தவறான மாடு கொடுத்துட்டு சந்தை ஒரு யார் அதனுடைய ஓனர் சந்தனுடைய ஓனர்கிட்ட சொன்னோம்னா அவங்க கூப்பிட்டு அதை பரிசீலனை பண்ணி அனுப்புகிறாங்க. அதனுடைய ஒத்துழைப்பு நமக்கு பிடிக்குது. பரவாயில்ல, இது நல்ல விஷயம் இல்லைங்களா? சரி தண்ணா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. என் பேர் வந்து செந்தில். நான் வந்து ஐயம்பாளையம், ஜாரவளையம் பக்கத்தில் இருக்கிற ஐயம்பாளையம். இந்த நாமக்கல் மாவட்டம் தான். நாமக்கல் மாவட்டம், பரமத்தேலூர் வட்டம். பரமத்தேலூர். எத்தனை வருஷமான இந்த சந்தைக்கு வந்துருக்கோம்? நாங்கள் 9 வந்துருக்கோம். 9 வந்துடுறீங்க. ஆனால் இந்த மாட்டில் வந்து பல்லு பார்க்கறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேண்ணா. இப்போ ஒரு நல்ல மாடு வாங்க போகிறோம்னாக்க என்னென்ன இதெல்லாம் பார்த்து வாங்கணும்? ஒரு நல்ல மாடு நீங்கள் வாங்குவீங்க? சுழி பார்க்குவேன். சுழி பார்ப்பீங்க? சுழி பார்ப்போம். என்னென்ன சுழின்னா? ராஜா சுழி இருக்கான்னு பார்ப்போங்க. ஆ, இங்கே இருக்கணும் ராஜா சுழினா. ஓ, அப்புறம் வந்து 4 நல்லா தரமாக இருக்குதுன்னு பார்க்கணும். 4 தரமானா எப்படிண்ணா? 4 நல்லா இப்படி வந்து நல்லா இப்படி இருக்கணுங்க. ஓ, பால் பால் இருக்கா இல்லையானு 4 நல்லா பார்க்கணுங்க. எப்படி பார்க்கணுங்க முதல்ல? அப்புறம் இந்த சைடில் எல்லாம் பழுது இல்லாமல் இருக்கு பார்க்கணுங்க. இந்த ரெண்டு சைடு பார்க்கணும். ரெண்டு சைடும் பார்க்கணும். அப்புறம் வந்து பல் வந்து 2 பல்லு 4 பல்லா 8 பல்லு மொத்தம் இருக்கணுங்க. 8 பல் இருக்கணும். அதில் வந்து 8 எத்தனை குட்டி போட்டுருதா? முதல்ல 8 இருக்குங்க. அப்புறம் வந்து 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு 8 பல்லு சேர்ந்துருச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 அந்த மாதிரி மாடுங்க. 3 இப்போ இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும் ஒரு தோராயமாக? இது தோராயமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 பால் கறக்குங்க. 12 6 6 12 கறக்கும். ஒரு நாளைக்கு 12 கறக்கும். இது எவ்வளோ வரைக்கும் போகும் இந்த மாடு? இந்த மாடு ஒரு 40 வருங்க. 40,000 வருங்க. இப்போ சென மாடு சேனதாங்க. சேனை சேனதா.
ஆனால் இப்போ இந்த சனமாடு வந்து நிறைய சந்தைகளில் போனாக்க சனமாடு எப்படி நான் பார்த்து வாங்குறது? சினமாடு பார்த்து வாங்கினா மாட்டை பார்த்தாவே சினமாடு தெரியுங்க. கண்ணு மாடு இருந்தால் தான் நீங்கள் பால் அடித்து பார்க்கணும். அது கண்ணு வேறு கண்ணு போட்டிருக்காங்களா என்னங்கிறது பார்க்கணுமா வந்து. சினமாடுனா நார்மலாக சினமாடு தெரியும். நிறைய பேர் வந்து மூணு மாதத்து சனம்னு சொல்லிட்டு சனம் இல்லாத மாடெல்லாம் விற்கிறாங்க. அது வந்து கைக்கிறவங்க கண்ணை போட்டு கைக்கிறவை போட்டு விற்பாங்க. அப்படிலாம் கிடையாது, இது வந்து சினமாடுங்க, சினமாட்டு வியாபாரம் மட்டும்தான். அது மாதிரி தாங்க. சரிங்கண்ணா, இப்போ யாராவது மாடு கேட்டாங்கன்னா வாங்கி தருவீங்களாண்ணா? கண்டிப்பாக எங்ககிட்டயே நிறைய மாடு இருக்குதுங்க, வாங்கிக்கலாம். எருமை மாடு நாட்டு மாடு எது வேணாலும் வாங்கிக்கலாங்க. கவந்தப்பாடி. உங்களுடைய பெயர்? பெரியசாமி. பெரியசாமி, எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வந்திருக்கீங்க? நாங்க 40 வருஷம் வரேன். 40 வருஷமா வரேன். அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சந்தைக்கு வந்து அதிக அளவுல என்னென்னலாம் விற்கிறதுக்கு வருது? இது விற்கிறக்கா எருமை பசுமாடு. பசுமாடு 1.10 கூட நீங்க வித்துருக்குது. 1,10,000 கூட வித்துருக்குது. ஆமா. அது எத்தனை லிட்டர் கறவையா இருக்கும்? 21 லிட்டர். கருப்பு இல்லைங்களா? ஆமா. அது ஒரு வேலைக்கா ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 21 லிட்டர் கறவை மாடலாம் வித்துருக்கு. ஆமா. இந்த எருமை வந்து எத்தனை பல்லு? எருமை 4 பல்லு. 4 பல்லு. ஆமா. அப்பனா எத்தனை குட்டி போட்டுருக்கோம்? ஒரு குட்டி தான் போட்டுருக்கு. 4 பல்லு. இப்போ குட்டி போட்ட மாடுங்களா? ஆமா, குட்டி போட்ட மாடு. குட்டி இருக்குங்களா இங்க? ஆ, குட்டி. இந்த குட்டி தான். ஆமா. இப்போ வந்து நம்ம நாட்டு மாடலாம் இல்ல டெல்லி எருமை? இது எடவெட்டு ஜாதா. எடவெட்டு கிராஸ் பண்ணுங்க. இது எத்தனை லிட்டர்னே கறக்கும்? இது ஒரு 9 லிட்டர் கறக்கு. 9 லிட்டர். ஆமா. ஒரு வேலைக்குங்களா? ரெண்டு வேலைக்கு. ஒரு நாளைக்கு 5 நாள். ஆமா. ஒரு நாளைக்கு 9 லிட்டர். இப்போ எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க இந்த மாடு எருமை மாடு? 85 ரூபா சொல்லுது. 85 ரூபா சொல்லுவீங்க? 75 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 75 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆமாம். நீங்கள் உடச்சா எவ்வளோ கொடுக்கலாம்? 80 ரூபாய்க்கு கூட பண்ணி கம்மி கொடுக்க மாட்டேன். அது கம்மி கொடுக்க மாட்டேன். இல மாடு வேறு? இல மாடு. இப்போ அடுத்த கண்ணுக்கெலாம் பால் ஏதாவது அதிகரிக்குமா? ஆ, அதிகரிக்காது. மாடுகள் ஏதாவது கேட்டால்? ஆ, வாங்கி தருவோம். பேர் கௌதம், சேலூர் செல்லப்பமலையம். சேலூர் செல்லப்பமலையம், பரமத்தி வேலூர். இப்போ இந்த சந்தைக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு 5 வருஷமா வரும். 5 வருஷமா வரீங்க. இந்த சந்தையில் வந்து அதிக அளவு என்னென்ன விற்பனை ஆகுது? எருமை விற்பனை ஆகுது. எருமை விற்பனை ஆகுது. என்னென்ன எருமை ரகம்லாம் வரும்? இந்த பக்கம் முரா நாட்டு எருமை, ஆ, ஜாக்பர், அது மாதிரி வருது. நாட்டு எருமைகள்லாம் வருது தமிழ்நாட்டில். இப்போ அந்த முரா எருமைகள்லாம் எவ்வளோ வரைக்கும் அதிகபட்சமாக விற்கிது நம்ம சந்தையில்? 1 ரூபா வரைக்கும் விற்கிது. 1,00,000 ரூபாய் வரைக்கும் விற்கிது. அது எத்தனை லிட்டர் நான் பால் வரைக்கும் கறக்குது? ஒரு 5 லிட்டர் வரைக்கும், 10 to 5 கறக்கும் ஒரு நாளைக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம நாட்டு எருமைனா என்ன? நாட்டு எருமை ஒரு 4, 3, 7 வருது. 4, 3, 7 வருது. சரிங்க. இந்த HF மாடுகள்லாம் அதிக அளவு பார்க்குறோம் இந்த பக்கத்தில். இந்த வெளி மாநில வியாபாரிலாம் எந்தெந்த மாநிலத்தில் என்ன வருவாங்க? கேரளா, ஆந்திரா வராங்க. இந்த வந்து வியாபாரி விற்கிறதும் வராங்க, வாங்குறதும் வராங்க. இல்லை, அவங்க வாங்குறதுக்கு மட்டும் வராங்க. லோக்கல் வியாபாரியெல்லாம் கூட வந்து நாங்கள் விற்றுருவோம். அந்த வெளி ஸ்டேட் மாநிலத்துக்காரங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வெளி ஸ்டேட் மாநிலத்துலேருந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இங்கே விற்கிற மாடுகள் வந்து வேறு எங்கே போவோம்? வேறு ஏதாவது சந்தை இங்கே பக்கத்தில் இருக்குது? இல்லை, அந்தந்த ஏரியாவில் அவங்க பெரிய சந்தையில் கொண்டு போய் விற்றுருவாங்க. அங்கே பெரிய சந்தையில் மேலே ஒரு 5,000 மேலே அந்த மாதிரி வச்சு விற்றுருவாங்க. ஆந்திராவை ஏற்றிட்டு போய் இங்கேருந்து வாங்கி கொண்டு அவங்க சந்தையெல்லாம் விற்றுருவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது மாடுகள் ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு ஃபோன் பண்ணாக்க வாங்கி தருவீங்களா? ஆ, கண்டிப்பாக வாங்கி தரும். இப்போ என்னென்ன மாடுலாம் நான் நம்மளால் வாங்கி தர முடியும்? ஜெர்சி, சிந்து, எருமி முரா, அது மாதிரிலாம் வாங்கி தர முடியும். சரிங்க. ஆனால் இப்போ ஒரு மாடு வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா என்னென்னலாம் பார்த்து வாங்குவீங்க? எப்படிலாம் இருக்கணும்னு பார்த்து வாங்க? பல்லு நல்லா இருக்கணும். பல்லு நல்லா இருக்கணும். காம்பு வரிசை நல்லா இருக்கணும். ஓ, உடம்பு நல்லா மேனியாக இருக்கணும். பல பலன்னு பல பலன்னு இருக்கணும். இப்போ எத்தனை வயசு மாடு வந்து பெரும்பாலும் நீங்கள் வாங்குவீங்க? அதாவது 2 பல்லு, 6 பல்லு, ஒரு 3-8 மாடு வரைக்கும் வாங்கலாம். அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் மாடு பால் கறவை கம்மியாகிடும். கறவை கம்மியாகிடும். சரி, நல்லா இருக்கு எருமை, தப்பு வராது. உங்களுக்கு தான் பேசிட்டு இருந்தது. வீட்டுக்கு ஒரு 4 நாள் மிளகாட்டுக்கு மருந்து ஓட்டி விட்டுல, மருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். சரி, வா வா வந்து ஓட்டி.